ரைட், குட் ஆஃப்டர்நூன் பிள்ளைகள். இன்றைய வகுப்பிலும் கூட நாங்கள் இந்த விதிதாள் அல்லது மின் விதிதாள் என்ற பகுதியின் தொடர்ச்சியை தான் பார்க்கிருக்கிறோம். இறுதியாக நாங்கள் இந்த மின் விதிதாள் தொடர்பாக பார்த்த அல்லது ஆரம்பித்த விட மிக முக்கியமானது ஒரு ஞாபகம் இருக்கும், நாங்கள் அந்த சூத்திரங்கள் எழுதுறது தொடர்பாகத்தான் இறுதியாக நடந்த வகுப்பில் பார்த்தோம். சூத்திரங்கள் எழுதுக்க நாங்கள் அதை நகல் செய்து, அதாவது கொப்பி செய்து மத்திய கலங்களுக்கு என்ன ஒட்டினோம், அதாவது பேஸ்ட் செய்தோம். அவ்வாறு கொப்பி செய்து பேஸ்ட் செய்யும் பொழுது அந்த நாங்கள் எழுதிய சூத்திரம் மாறி இருந்தது. ரைட், நாங்கள் எழுதிய மாதிரியே இருக்கையில் நாங்கள் எழுதியது ஒரு சூத்திரமாக இருந்தது, ஆனால் அது பிரதி செய்யப்பட்ட பின்பு வித்தியாசமாக காட்சி இருந்தது. அப்போ அது எப்படி மாறினது, நாங்கள் நுழைத்த அந்த சூத்திரம் வேறு ஒரு மாதிரி மாறுதுன்னு சொன்னால் அது எவ்வாறு நடந்தது, அந்த விளக்கங்கள் எங்களுக்கு மிக முக்கியமானது. ரைட், அப்போ இன்றைய நாளில் நாங்கள் அதைத்தான் மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒரு சூத்திரம் கொப்பி செய்யப்பட்டு பேஸ் செய்யப்பட்டால் எவ்வாறு மாற்றமடையுது, ஏன் அவ்வாறாகவே இருக்கையில். இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளில் நீங்கள் ஒரு விடயத்தை கொப்பி செய்து பேஸ் செய்தால் அது அதே மாதிரியே இருக்கும். இப்போ என்னுடைய பெயரை நான் தட்டச்சிட்டு அதை நான் 10 முறை பேஸ் செய்தாலும், ரைட், கொப்பி செய்து பேஸ் செய்தாலும் 10 தரம் அதே மாதிரி என்னுடைய பேர் தான் வந்திருக்கும். ஆனால் இந்த விதிதாள் மென்பொருளே நாங்கள் ஒரு கலத்தில் இருந்த சூத்திரத்தை நாங்கள் கொப்பி செய்து வேறு ஒரு கலத்துக்கு பேஸ் பண்ணிக்க அது மாறி இருக்கு, அதே மாதிரி இருக்கல. ஆனால் அதே மாதிரி தான் இருந்திருக்கணும். அப்படியா இருந்தால் அது ஏன் அவ்வாறு மாற்றமடையுது, அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது, இந்த விடயங்களை தான் பிரதானமாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ரைட், ஸோ நாங்கள் இறுதியாக பார்த்த விடயத்தின் தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்க்கிறோம். ரைட், ஸோ நாங்கள் விதிதாள் ஒரு பணித்தாளில் சில தரவுகளை உள்ளீடு செய்து கொள்வோம். நான் அதனுடைய ஜூமை சற்று அதிகரிச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக. சில தரவுகள், எண்சார் தரவுகளை நாங்கள் உள்ளீடு செய்து கொள்வோம். ஏன்டா நாங்கள் அடிப்படையில் எண் தொடர்பான கணித்தல்களை தான் முதல் செய்ய போகிறோம். ஸோ எண் தொடர்பான சில தரவுகளை நாங்கள் உள்ளீடு செய்து கொள்வோம். ஓகே, ரைட், இவ்வளவு தரவுகளும் போதுமானது. 16 தரவுகள் மொத்தமாக இதில் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த 16 தரவுகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் சில கணித்தல்களை செய்வோம். நாங்கள் இது ஒரு அர்த்தம் இல்லாமல் எழுமாறாக சில தரவுகளை உள்செலுத்தியிருக்கிறோம். நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டதன் பிற்பாடு நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு தரவு தொகுதியை வச்சுக்கொண்டு செய்யலாம். இப்போ உங்களோட பாட புள்ளிகள் மாதிரி அவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் பிறகு செய்து கொள்ளலாம். இப்போதைக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு விடயம் தேவையில்லை. நாங்கள் விடயங்களை அறிய போகிறோம், கற்க போகிறோம். ஸோ நான் சாதாரண சில தரவுகளை மையப்படுத்தி இப்போ பார்ப்போம். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த அகலத்தையும் சற்று குறைச்சி கொள்கிறேன். ஓகே, ரைட். ஸோ முதல் பார்ப்போம் பிள்ளைகள், அன்றைய வகுப்பின் தொடர்ச்சி. ரைட், ஸோ முதல் இவ்வளவு தரவுகளையும் நாங்கள் கூட்டி இந்த E1 என்ற கலத்துக்குள்ளே காட்சிப்படுத்துவோம். ஸோ நாங்கள் எழுதிய சூத்திர ஞாபகம் இருக்கும், ஈக்குவல் 70 என்று எழுதவில்லை, A1, ரைட், A1 ப்ளஸ் 65 என்று எழுதுகிற பதிலாக B1 ப்ளஸ். நான் உங்களை சொல்லியிருப்பேன், நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த குறிக்கப்பட்ட கலத்தில் நீங்கள் கிளிக் பண்ணினாலே அந்த அட்ரஸ் அதில் வரும். இப்போ 80 இருக்கிற இடத்தை நான் கிளிக் பண்ணினால் C1 என்று வந்துடும். ஸோ ப்ளஸ் 65 இருக்கிற அந்த கலத்தில் கிளிக் பண்ணுறேன், D1. ஓகே, ஸோ இப்போ நான் எழுதியிருக்கிறது ஒரு சூத்திரம், ஈக்குவல் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 ப்ளஸ் D1. நீங்கள் கல முகவரிகள் எழுதியிருக்க பெரிய ஆங்கில பேரெழுத்துக்களை பயன்படுத்தி இருந்தாலும் சிறிய எழுத்துக்களை பயன்படுத்தி இருந்தாலும் அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது கேபிட்டலோ சிமோலோ இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்டர் கீ அழுத்திக் கொள்கிறேன், எங்களுக்கு 180 என்ற ஆன்சர் அங்கே கிடைச்சிருக்கு. சரி, ரைட், 280 என்ற ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதை கொப்பி பண்ணி மற்ற 3 கலத்துக்குள்ளேயும் பேஸ்ட் பண்ணுவோம். ஏன் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூத்திரம் இங்கே பாருங்க, நீங்கள் ஃபோர்மியூலா பார், இதுக்கு பேர்
in a formula bar and the formula bar la pathinga nu sonna indha soothiram kaatchi paduthapadum alladhu idukulla neenga double click pannunga right idukulla double click panni neenga paakalam okay thaan appadiyan so ipo naanga enna seiya porom indha soothirathai copy panna porom copy panni edukku edukku paste pannonum e2 ku e3 ku e4 ku அப்ப நீங்கள் கோப்பி பண்ணி தனித்தனியா பேஸ்ட் பண்ணினாலும் ஆன்சர் வரும் ஆனா நீங்க தனித்தனியா பேஸ்ட் பண்றது உங்களுக்கு டைம் எடுக்கிற ஒரு செயல் அண்டபடியா நாங்கள் தனித்தனியா செய்யறதை தவித்துக் கொள்வோம் அப்ப நாங்க என்ன செய்வோம் இதை கோப்பி செய்து இந்த மூன்றுக்குள்ளையும் ஒரே நேரத்துல பேஸ்ட் பண்ணுவோம் ஒரு ஞாபகம் இருக்கும் நாங்கள் இதை கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா இருந்தா நாலு ஸ்டெப் செய்யணும் மறந்துடாத எங்க நாலு ஸ்டெப் எது முதலாவது ஸ்டெப் இந்த E1 தெரிவு செய்யறோம் ஏன் E1 தெரிவு செய்யறோம் செலக்ட் பண்றோம் E1க்கு தான் சூத்திரம் இருக்கு சோ அந்த சூத்திரத்தை தானே நீங்க கோப்பி பண்ண போறீங்க சோ முதலாவது ஸ்டெப் E1 கலம் E1 தெரிவு செய்தல் இந்த வினா அடிக்கடி வர்றது செகண்ட் பார்ட்ல ரைட் ஓகே இப்போ நாங்க என்ன செய்வோம் அடுத்து கோப்பி பண்ணணும் சோ கோப்பி என்ற பட உருவின் மீது சொடுக்குங்கோ சரியா சோ கோப்பி ஓகே கோப்பி பண்ணியாச்சு அடுத்து என்ன செய்யணும் பேஸ்ட் பண்றதுக்கு முதல் நீங்க எங்க பேஸ்ட் பண்ண போறீங்கன்றதை செலக்ட் பண்ணணும் எங்க பேஸ்ட் பண்ண போறீங்க ஒரு கலத்திலையா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கலம் சோ அந்த கலங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இருக்கிறதுனால நாங்க அதை கல வீச்சு என்று சொல்லுவோம் சோ கல வீச்சு E2:E4 இந்த இது E2 ல இருந்து E4 இவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ணுவோம் நீங்க மவுஸால இழுத்தால் செலக்ட் ஆகுமா டிராக் பண்ணலாம் இழுத்துக்கணும் சோ இப்ப செலக்ட் ஆயிடுது இதுல நீங்க பார்க்கலாம் ரைட் E2, E3, E4 ரைட் மூணும் செலக்ட் பண்ணியாச்சு மூணு ஸ்டெப் முடிச்சிட்டோம் இறுதியான ஸ்டெப் பேஸ்ட் பண்றது ரைட் So paste icon in me the paste padavuri in me this sodukuga parunga ipo answer vandhuchu neenga check panni paakalam illai neengal adula panda perumanam sariya irukuma andu naan pona class layum seidhu kaatinan ipo 180 alla indha 268 vandhu sariya nu paapom double click panni parunga ipdi or formula dhaan adula neengal elutha vendumaga irundha neenga eludhi irukka vendiyadhu right neengal idu eludhe illa neengal thaniyakamaga idu pettukonda neengal நீங்க எழுதுவதாக இருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பீங்க ரைட் ஆனா நாங்க எழுதாமலேயே பெற்றிருக்கோம் அதே போல 180 இருக்கிற இடத்துல நீங்க எழுதுவதாக இருந்தால் என்ன எழுதியிருப்பீங்கன்றத டபுள் கிளிக் பண்ணி பாருங்க தெரியும் பாருங்க A3, B3, C3, D3 இதுதான் எழுதியிருப்பீங்களே ஏன் பாருங்க இவ்வளவு பெருமானமும் அதிலான இருக்கு முதலாவது பெருமானம் A3 இரண்டாவது B3 மூன்றாவது C3 நாலாவது D3 இடையில பிளஸ் போட்டுக்கிறேன் ஆனா நாங்க எழுதாமலேயே தன்னியக்கமாக பெற்றிருக்கோம் பாருங்க 220 அப்படி எடுத்திருப்பீங்க பாருங்க ஈக்குவல் A4 + B4 + C4 + D4 ஆனால் அதை உள்நுழைக்காமல் எடுத்திருக்கோம் இந்த விடயம் தான் இறுதியாக நடந்த வகுப்பில் விளங்கப்படுத்தினார் அப்ப இப்ப நாங்க என்ன பார்க்க முடியாது இது எப்படி வந்தது எப்படி மாறினது இப்ப நாங்க என்டர் பண்ணின ஃபார்முலா நாங்கள் நுழைத்த சூத்திரம் இதுதான் ஈக்குவல் A1 + B1 + C1 + D1 இது எப்படி இங்க மாறினது சரிதானே ரைட் எல்லாரும் கவனிப்போம் நான் இதை கொஞ்சம் போர்ட்லையும் சொல்ல போறேன் எல்லாரும் கொஞ்சம் அவதானமா வச்சுக்கொள்ளணும் இந்த ஃபார்முலா எங்க இருக்குன்னு பாருங்க E1 இருக்கு சரியா E1 இருக்கு அதை நாங்கள் கொப்பி பண்ணி இப்ப E2 பேஸ்ட் பண்ண போறோம் சரியா E1 இருக்கிறத கொப்பி பண்ணி E2 பேஸ்ட் பண்ண போறோம் E1 என்ன இருக்குது A1 + B1 + C1 + D1 E1 இது இருக்கு ஓகே ரைட் இப்ப இங்க பாப்போம் பாப்போம் E1 இருக்கிற ஃபார்முலா தான் இப்ப நீங்க பார்த்தது என்னது ஈக்குவல் A1 + B1 + C1 + D1 ஓகே நாங்க இப்ப இதை என்ன செய்ய போறோம் கோப்பி பண்ணி இந்த E1 இருக்கிற கோப்பி பண்ணி E2 பேஸ்ட் பண்ண போறோம் இதைத்தான் நான் போன கிளாஸஸ் வந்தேன் சரியா விளங்கிடணும் இது விளங்கிட்டா நீங்க விதிதால் மீதமா இருக்கிற ஒரு விடயமும் உங்களுக்கு கடினமா இருக்காது சோ E1 இருக்கிற இந்த சூத்திரத்தை நாங்கள் E2 கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம் சரியா அப்ப இப்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் என்னன்னா இந்த E1 இருக்கிற இந்த ஃபார்முலா E2 போய் எப்படி மாறும் எப்படி அது இந்த E1 இருக்கிறது அதே மாதிரி இருக்குமா அல்ல மாற்றம் அடையும்னு சொன்னா எப்படி மாற்றம் அடையும் அந்த விடயங்களை நாங்க இப்ப பார்க்க போறோம் கவனிச்சுக்கணும் இப்ப பார்ப்போம் E1 தான் இப்ப நாங்க நிக்கிறோம் எல்லாரும் படியா கவனிப்போம் E1 தான் நாங்க நிக்கிறோம் நாங்க இப்ப போறது E2 சோ E1 இருந்து E2 நோக்கி போறோம் சரியா E1 இருந்து E2 போறோம் அப்ப நாங்கள் இருக்கிற கலத்தை விட வேறொரு கலத்துக்கு போறோமாண்டா ஓம் போறோம்
நாங்க இப்ப இருக்கிற கலம் இ ஒன், நாங்க இனி போக வேண்டிய கலம் இ டூ. அப்ப நிச்சயமா எங்களுக்கு தெரியும் நாங்க இருக்கிற கலம், நாங்க இப்ப இருக்கிற கலம் இ ஒன்னா இருக்கிற கலத்தை விட வேறிய ஒரு கலத்துக்கு போறோம்ன்றது ஓகே. ஆனால் நாங்கள் மாற்றமடைஞ்சு வேறு ஒரு குலத்துக்கு போறோம்ன்றதை ஏற்றுக்கொள்றீங்க. ஆனால் இல்ல பாருங்க, இ ஒன்னில இருந்து இ டூக்கு போறீங்கள், குலம் மாற்றமடைஞ்சு போறீங்களா அல்லது ரோ மாற்றமடையுதா? நாங்க இருக்கிற கலத்திலிருந்து இன்னொரு கலத்துக்கு போயிக்க குலம் மாற்றமடையுதா அல்லது ரோ மாற்றமடையுதான்னு செக் பண்ணுங்க. சொல்லிருமா இதுல நாங்க இப்ப இருக்கிறது இ ஒன், இப்ப இ டூ, எது மாறுது? கலம் வேறொரு கலத்துக்கு போறோம்ன்றது ஓகே. நான் கேக்குறது எந்த கலம், கலம் அதாவது குலம் மாறி போறோமா அல்ல ரோ மாறி போறோமான்னு கேக்குறேன். எது மாற்றமடையுது? கவனிச்சுக்கொள்ள, நான் நினைக்கிறேன் மைக்ரோஃபோன் மியூட்ல இருக்கு, நானே சொல்றேன். எது மாற்றமடையுதுன்னு சொன்னா இங்க பாருங்க, குலத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சரியா? குலத்திலே நாங்கள் இருந்ததும் ஈல தான், இப்பவும் ஈல தான் இருக்கிறோம். சோ குலம் மாற்றமடையல பிள்ளை. எது மாற்றமடையுது பாருங்க, ரோ மாற்றமடையுது. முதலாவது ரோவில் நின்று நாங்கள் இப்ப ரெண்டாவது ரோவுக்கு போயிருக்கோம். அப்ப முதலாவது ரோவில நின்று நாங்கள் இப்ப ரெண்டாவது ரோவுக்கு போறோம்டா, உங்களை நல்லா விளங்கணும். ரோ மாறி இருக்கு, குலத்தில மாற்றம் இல்லை, சரிதானே? இது முதலாவது நீங்க டிசைட் பண்ண வேண்டிய முதலாவது விடயம். சரி, ரோ மாறி இருக்கிற, சாரி குலம் மாறி இல்ல தானே? இப்ப குலம் மாறி இல்லைன்னா இந்த ஃபோர்மியூலாவ நீங்கள் கொப்பி பண்ணி ஈ டூக்கு கொண்ட ரேக்க இதுல இருக்கக்கூடிய எந்த குலமும் மாறாது. அதாவது இதை பாருங்க, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்கு, டி இருக்கு, இந்த எந்த ஒரு குலமும் மாற்றமடைய சான்ஸ் இல்லை. ஏன் மாற்றமடைய சான்ஸ் இல்லைன்றா, நீங்கள் ஆரம்பத்துல இருந்த குலத்துல தான் இப்போ நிக்கிறீங்க. நீங்கள் ஈல நின்னீங்க, இப்போ ஈல நிக்கிறீங்க. அப்ப நீங்கள் அதே குலத்துல நிக்கிறதால இதை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க குலம் மாறி இல்லை. இங்க பாருங்க, இந்த குலம் மாறாதோடைய இதுல எந்த ஒரு குலமும் மாறாது. இந்த ஐடியா முதல் வரட்டும், சரி? ரைட். அப்ப ரோ மாற்றமடையுதுன்னு பாத்துட்டோம். நாங்கள் முதல் நின்றது முதலாவது ரோ, இப்ப ரெண்டாவது ரோ, அப்ப ரோ மாற்றமடையுது. அப்ப உடனடியா உங்களோட மனதில வரணும், இப்ப இந்த சூத்திரத்துல இருக்கிற ரோக்கள் மாறப்போகுது, ரைட்? நிஜைகள் மாற்றமடைய போகுது. சரி, அது எப்படி மாற்றமடையும்னு பார்ப்போம். சரி, எப்படி பாக்குறேன்னா, நீங்கள் ஆரம்பத்துல நின்றது முதலாவது ரோ ஈ ஒன், ரைட்? முதலாவது ரோல நீங்க இப்ப நிக்கிறது ரெண்டாவது ரோ, அல்லது நாங்க இது போக போறோம்னு கூட சொல்லலாம், ரெண்டாவது ரோக்கு போக போறோம். அப்ப நீங்க பார்க்கணும் இல்லையா, எத்தனை ரோ கீழே நோக்கி வந்திருக்கிறீர்கள்? திருப்பி சொல்றேன், நீங்கள் நின்றது முதலாவது ரோவில், இனி போக போறது ரெண்டாவது ரோவில. சோ எத்தனை ரோ நீங்கள் கீழே போயிருக்கிறீங்கள் என்று பார்க்கணும். எத்தனை ரோ போயிருக்கீங்க, முதலாவதுல இருந்து ரெண்டாவது தான் வந்திருக்கிறீங்க. சோ ஒரு ரோ கீழே போயிருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம், உங்களோட ரோ உண்டாலே அதிகரிக்குது. ஒரு ரோதானிக்குள்ள வந்திருக்கீங்க, அப்ப இதுல இருக்கக்கூடிய ரோ எல்லாம் ஒவ்வொன்றாலே அதிகரிக்கும், ரைட்? அப்ப என்ன நடக்கும், ஏ ஒன் எப்படி மாறி இருக்கும்டா, ஏ டூ என்று மாறி இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் குலத்தில மாற்றம் வராது. ஏன் குலத்தில மாற்றம் வராது, நாங்கள் இருந்த அதே குலத்துல தான் இப்போ நிக்கிறோம். சோ ஏ ஒன் ஏ டூ என்று மாறுது. ஏன் ஒன்றால கூட்டுறேன் பாருங்க, முதலாவது ரோவில இருந்து ரெண்டாவது ரோவுக்கு தான் வந்திருக்கு. சோ ஒரு ரோ தான் நான் கீழே போயிருக்கேன், அப்ப இது உண்டால கூடும், ஏ டூ என்று மாறும். பிளஸ் பிளஸ் தான், ஏன் பிளஸ் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினா பிளஸ் என்று தான், ரைட்? அதே மாதிரி ஈக்குவலும் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஈக்குவல் என்று தான் பெறும், ரைட்? பாருங்க, பி ஒன் எப்படி மாறும், பி டூ என்று மாறும். அந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க, பி டூ என்று மாறும். ஏன் மாறும்ன்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கணும். பி மாறாது, ஏன் அதே குலத்துல தான் நாங்க நிக்கிறோம். ஈ குலத்துல நின்றபடியே இங்கேயும் பி பி தான், ரோ உண்டால கூடியிருக்கும். அதே போல சி ஒன் எப்படி இப்படி மாறி இருக்கும், சி டூ என்று மாறி இருக்கும், பிளஸ் இது டி டூ என்று மாறி. இந்த சூத்திரம் தான் இப்ப இங்க இருக்கும், இ டூக்கு இருக்கும், ரைட்? இ டூக்கு இருக்கிறது இருக்க பாருங்க, பாருங்க இ டூக்கு இதுதான் இருக்கு, ஏ டூ பிளஸ் பி டூ பிளஸ் சி டூ பிளஸ் டி டூ, ஓகே? சோ இதுதான் இப்ப இருக்கு. இது எங்க இருக்கு, இ டூக்கு இருந்தது. பாருங்க நீங்க இது நடந்துக்கு, இதை இ த்ரீக்கையும் கோப்பி பண்ணிருப்பீங்க. நீங்கள் நீங்க ஒரேடியா கோப்பி பண்ணி இருந்தாலும் இது இ த்ரீக்கு போயிருக்கும். நீங்கள் ஒரேடியா கோப்பி பண்ணித்தான் பேஸ்ட் பண்ணீங்க, ஆனா இப்படி ஒரு ஐடியா நடக்கும். சோ இ டூக்கு இது இருக்கு, இதை இ த்ரீக்கு பேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப இ டூக்கு இருக்கிறது இ த்ரீக்கு பேஸ்ட் பண்ணிக்க, அல்லது நீங்க மேல மாதிரி யோசிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது இ ஒன்னில இருக்கிறது இ த்ரீக்கு எப்படி பேஸ் மாறுதுன்னு நான் சொல்லலாம், இப்ப வேண்டாம். நாங்கள்
E2K இருக்கிறது E3க்கு எப்படி மாறுதுன்ட்டு பாருங்கள். இப்போ இதுலேயும் எப்படி பார்க்க பிள்ளைகள், E2லேருந்து E3க்கு போகிறீங்க சரியா, E2லேருந்து E3க்கு போகிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு ரோ கீழே வந்துருக்கு, ரோ தான் மாறி இருக்கு, குலம் மாறையில் பாருங்க, இதுலேயும் ஈ தான் இதுலேயும் ஈ தான், அப்போ குலம் மாறையில். அப்போ எனக்கு பிள்ளைங்க இந்த சூத்திரத்தில் இருக்கிற எந்த ஒரு குலமும் மாற்றமடையாது, ரைட், அந்த குலங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எது மாற்றமடையும் பாருங்க, ரோ ரெண்டுல இருந்து மூன்றுக்கு வந்தபடியா ரோ மாறப்போ, எங்களோட சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ரோ மாற்றமடைய போது எத்தனையால மாறும், ரெண்டாவது ரோவில இருந்து நீங்க மூன்றாவது ரோவுக்கு வந்திருக்கீங்க, ஸோ ஒன்றாலான இப்ப மாற்ற போகுது, இதெல்லாம் ஒன்றால மாறும். அப்ப எப்படி மாறும், ஏ டூ ஏ த்ரீ என்று மாறும், பி டூ பி த்ரீ என்று மாறும், சி டூ சி த்ரீ என்று மாறும், டி டூ டி த்ரீ என்று மாறும். பிள்ளைங்கதான் அப்ப இப்படித்தான் அந்த மாற்றம் வருது. அப்படியே நாங்கள் கீழே போயிருக்க, இப்ப அடுத்த செல்லுக்கு போயிருக்க, இ போருக்கு போயிருக்க, என்ன நடந்திருக்கும், ஏ த்ரீ ஏ ஃபோர் என்று மாறி இருக்கும், பி த்ரீ பி ஃபோர் என்று மாறி இருக்கும், சி த்ரீ சி ஃபோர் டி த்ரீ டி ஃபோர் என்று மாறி இருக்கும். இவ்வாறாகத்தான் எங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. நான் இன்னும் என்ன முடிக்கல, இன்னும் தெளிவுபடுத்தல்கள் இருக்கு, முதல் இந்த ஐடியா எடுத்துக்கொடுங்க. திருப்பி முறுக்க பார்ப்போம், இவ்வாறான ஒரு சூத்திரம் தான் எங்களுக்கு இ ஒன்னில் இருந்தது, அதை நாங்கள் இ டூக்கு கொப்பி பண்ண போறோம். ஸோ இ ஒன்னில் இருக்கிறத நாங்கள் இ டூக்கு கொப்பி பண்ண போறோம்டா. முதல் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம், நாங்கள் குலம் மாறி போறோமா ரோ மாறி போறோமா, நாங்கள் இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்து போறோம். ஸோ குலம் மாறுதா ரோ மாறுதா, அண்டா இ ஒன் இது இ டூ, அந்த குலம் மாறையில் ரோ மட்டும்தான் மாறுச்சு. அப்போ உடனே அந்த முடிவெடுத்த உடனே உங்களோட மனதில் வர வேண்டியது, இந்த சூத்திரத்தில் இருக்கிற எந்த ஒரு குலமும் மாற்றமடையாது, எது மாற்றமடையும் ரோ மாற்றமடையும். ஸோ அடுத்த நீங்க பார்க்க வேண்டியது, ரோ எத்தனையால மாற்றமடைய போகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கறது, நீங்கள் இருக்கிற ரோ எது, அதுல இருந்து இப்ப எத்தனையாவது ரோ தள்ளி போறீங்க, ஒரு ரோ தான் கீழே வந்திருக்கு, இ ஒன்னில இருந்து இ டூக்கு ஒரு ரோ கீழே போயிட்டேன். ஸோ ஒரு ரோ கீழே போயிட்டா இதுல இருக்கக்கூடிய ரோ எல்லாம் ஒன்றாக கூடும். ஸோ ஒன் டூ ஆயிட்டது, இந்த ஒன்னும் டூ ஆயிட்டது, இதுவும் டூ ஆயிட்டது, இதுவும் டூ ஆயிட்டது. பிள்ளைங்க இதுதான் சிம்பிள் ஐடியா. திருப்பி அது கீழே வரைக்கும் அது திருப்பி மாறி இருக்கு சரியா, ரைட். இந்த ஐடியா மாதிரி தான் இப்ப மாறி இருக்கு. இப்ப நாங்க ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஒரு விடயத்தை பார்ப்போம். இப்ப ஒரு இது ஒரு அர்த்தம் இல்லாட்டியும் கூட நாங்க இதற்கு செய்து பார்ப்போம். இப்ப கவனிப்போம், இப்ப இ ஒன்னுக்கு இந்த சூத்திரம் இருக்கு. இப்ப நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு விளங்குதான்னு பாக்குறது தான் இது எடுக்கு. இ ஒன்னுக்கு இது இருக்கு, ஈக்குவல் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் இருக்கு. இதை நாங்கள் இப்ப இ டூக்கு தான் கொப்பி பண்ணி எங்களுக்கு ஆன்சர் வந்தது. அதே போல இ த்ரீக்கு கொப்பி பண்ணினோம், இ ஃபோருக்கு கொப்பி பண்ணினோம், என்ன கூட்டுத்தொகையை காண்றிருக்கு. நான் இப்ப என்ன செய்யப்படுறேன், உங்களுக்கு இந்த இந்த கொப்பி பண்ணைக்கு எப்படி மாறுதுன்றது விளங்குதான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு விடயத்தை பார்க்க போறோம். அதுக்கு அர்த்தம் இல்லாட்டியும் கூட விளங்கி இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ இ ஒன்னுக்கு இருக்கிறத நாங்கள் எஃப் ஒன்னுக்கு கொப்பி பண்ண போறோம் சரியா. இ ஒன்னுக்கு இருக்கிற இந்த சூத்திரத்தை பிள்ளைகள் எஃப் ஒன்னுக்கு கொப்பி பண்ண போறோம். ஓகே ரைட், எல்லாரும் கவனிச்சு கொள்வோம் இது எப்படி மாறும்னு பார்ப்போம். இது கொஞ்சம் நாங்கள் சரியா விளங்கி கொள்ளணும், எப்படி மாறும்ன்றதை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ரைட், இ ஒன்னுக்கு இந்த இதுதான் இருக்கு. நாங்கள் இப்ப போக போற இடம் எஃப் ஒன். யாராவது பிள்ளைகள் சொல்லிருமா, எஃப் ஒன்னுக்குள்ள இப்ப என்ன ஃபார்முலா இருக்கு, யாரும் சொல்லக்கூடிய பிள்ளைகள், இதே மாதிரி இருக்குமா, ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் நான் அதுதான் எழுதி இருக்கேன், அதே மாதிரி வேற மாதிரி சொல்றீங்களா, எல்லாரும் யோசிக்கலாம், யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் தானே, ஒரு உதாரணம் காண நீங்க விளங்கி கொள்றாரு. ஆன்சர் இல்லையா, ஈவன் சேர்த்து வரும், எதுவும் சேர்ந்து வரும், ஈவன்
E1 right papa right inge kaaning இப்போ நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு விளங்குமா இருந்தால் இது மிக இலகுவாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன பார்க்கணும் பிள்ளைகள், E1 இருக்குது இந்த சூத்திரம், இதை நாங்கள் F1 கோப்பி பண்ண போகிறோம். ஸோ E1 இருந்து நாங்கள் F1 போகிறோம். ஸோ E1 இருந்து F1 போகிறோம்னா நாங்கள் இருக்கிற செல்லை விட, இருக்கிற கலத்தை விட வேறொரு கலத்துக்கு தான் போகிறோம். ஓகே ரைட். அப்போ நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், என்ன முதல் விடயம் நீங்கள் தீர்மானிக்கணும், கலம் குலம் மாறுறமா ரோ மாறுறமா, அதாவது நிஜல் மாறி வேறு ஒன்றுக்கு போறோமா நிஜை மாறுறமான்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் E1 F1, அப்ப ரோ மாற இல்ல பாருங்க, அதே ரோவில தான் போய்கொண்டிருக்கோம். முதலாவது ரோவில தான் நிண்டதாங்கள், இப்பவும் அதே ரோவில்தான் போய்கொண்டிருக்கணும். அப்ப உடனே ஒரு மைண்டுக்கு இந்த ரோ மாற இல்லையென்ற உடனே உங்களோட மனதில் வர வேண்டிய முதலாவது விடயம், முக்கியமான விடயம், இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ரோ எதுவும் மாறாது. சரிதானே, ரோ எதுவும் மாறாது. ஏன் மாறாது, நாங்க நின்றதும் E1, இப்ப போறது F1, அப்ப முதலாவது ரோவில நிக்கிறோம். அப்ப இங்க ரோ எதுவும் மாறாது, இது முதலாவது மனநில வர வேண்டிய விடயம். சரி, குலத்தை பாருங்க, E என்ற குலத்துல நின்ற நீங்கள் இனி போக போறது F என்ற குலத்துக்கு. சரி, E என்ற ஒரு குலத்திலே தான் அந்த சூத்திரம் இருந்தது, இனி அது போக போற குலம் வந்து F. அப்ப இப்ப குலம் மாறுதாண்டா மாறுது. சரி, அந்த குலம் மாறுதண்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னே, குலம் மாறுதண்டு கண்டுபிடிச்ச அந்த நிமிடம் உங்களோட மனதில் வரணும், இந்த சூத்திரத்தில் இருக்கிற குலம் எல்லாம் மாறப்போகுது. சரியா, சூத்திரத்தில் இருக்கக்கூடிய குலமே நாங்கள் நின்ற குலம் E, இனி போக போற குலம் F. ஸோ நாங்கள் வேற ஒரு குலத்துக்கு போறோம், அப்ப குலம் எல்லாம் மாறப்போகுது. அடுத்ததா தீர்மானிங்க, சரியா எப்படி மாறப்போகுது, எத்தனை குலம் தள்ளி போறீங்க, E என்ற குலத்தில் நின்று நீங்க இனி F என்ற குலத்துக்கு போறீங்க, ஒரு குலம் தள்ளி போறீங்க வலது பக்கம், இல இருந்து எஃப்க்கு போறீங்கன்னா ஒரு குலம் நீங்க மாறுறீங்க. அப்ப மறந்துடாதீங்க, இந்த சூத்திரத்துல இருக்கிற குலம் எல்லாம் ஒன்றால கூடும். ரைட், ஏன் ஒன்றால கூடுது, இல இருந்து எஃப்க்கு வந்த நீங்க ஒரு குலம் வலது பக்கம் போயிட்டீங்க, அதாவது ஒரு குலம் அதிகரிச்சுட்டு. அப்ப இதுல இருக்கிற குலம் எல்லாம் ஒவ்வொன்றாலே அதிகரிக்கும். மிக இலகுவான ஆன்சர், ஏ எப்படி மாறுமண்டா, பி 1-1 தான், அதுல குழப்பம் இல்லை. சரிதானே, ஏன் 1-1 தான், நாங்கள் ரோ மாறையில் பிளஸ் 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 தான். இந்த பி எப்படி மாறும், சி, ஸோ சி 1. இந்த சி எப்படி மாறும் பிள்ளைகள், டி, ஸோ டி 1. இந்த டி எப்படி மாறும், இ, ஸோ இ 1. இதுதான் F1 வர வேண்டிய ஃபார்முலா. ஒரு சின்ன ஐடியா, நான் அந்த இதை யோசிக்கணுங்க. திருப்பி சொல்றாருங்க, E1 இருந்து நாங்கள் F1 போகிறோம். அப்ப ரோ மாறையில் ஏனண்டா நாங்க இப்ப இருக்கிறது முதலாவது ரோ தான், இனி போக போறது முதலாவது ரோ தான். ஸோ ரோ மாறாது. அப்ப இந்த சூத்திரத்தில் இருக்கிற எந்த ரோவும் மாறாது. குலத்தை பார்ப்போம், இல இருந்து எஃப்க்கு போறோம், ஸோ ஒரு குலம் அங்கால போறோம். அப்போ ஒரு குலம் இதுல இருக்கிற சூத்திரத்தில் இருக்கிற குலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றால கூடும். ஸோ ஏ பி என்று மாறிச்சது, பி சி என்று மாறிச்சது, சி டி என்று மாறிச்சது, டி இ என்று மாறிச்சது. இதுதான் F1 இருக்கிற சூத்திரம். இதை நான் கோப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்க, இதை செலக்ட் பண்ணிட்டேன், கோப்பி இருக்குது, கோப்பி எதுக்கு பேஸ்ட் பண்ண போறேன், F1 தானே, ஸோ இதை போடுறேன், செலக்ட் பண்றேன், பேஸ்ட்டை கிளிக் பண்றேன், 490 வந்திருக்கு. டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, ஈக்குவல் B1 C1 D1. ஓகே, ஸோ இதுதான் இப்போ நான் போர்டில் எழுதினது. சரி, எல்லாருமே போவாங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அந்த ஐடியா வரணும்ன்றதுக்காக இதை தொடர்ச்சியாக கொண்டு போகிறேன். அது அர்த்தம் இருக்கா இல்லையான்றது வேண்டாம், எங்களுக்கு இந்த கோப்பி பண்ணேக்கு எப்படி மாறுதுன்றது உங்களுக்கு விளங்கணும்ன்றதா எனக்கு தேவை. ரைட், கவனிக்கணும். இப்போ F1 இருக்கிறது நாங்கள் F2 கோப்பி பண்ணி பார்ப்போம். F1 இது இருக்குது, இது F2 கோப்பி பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே ஐடியா வந்திருக்கோம், F1 இருக்கிறத நாங்கள் F2 கோப்பி பண்ணி பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். சரி, அப்போ F1 இருக்கிறதான் இது. நாங்கள் இப்போ இதை எங்கே கோப்பி பண்ணி பார்க்க போறீங்க, F2 கோப்பி பண்ணி பார்க்க போறீங்க, என்ன ஆன்சர் வரும், இப்போ F2 என்ன இருக்கும், B2 C2 D2 E. எஸ், என்னென்ன பார்க்குறீங்க, F1 இருக்கிறீங்க, F2 போறீங்க. சரியா, F1 இருந்து F2 போறீங்களா பிள்ளை, என்ன செய்றீங்க, அடுத்த ரோக்கு போறீங்க. பாருங்க, குலம் மாறல,
அப்ப என்ன F லான் நிக்கிறோம், இனி போக போறதும் F க்கு தான். அப்ப இந்த சூத்திரத்தில் இருக்கிற எந்த ஒரு கோலமும் மாறாது, ரோ மாறும். அப்ப எத்தனை மாறுது? முதலாவது ரோவில் இருந்த நீங்கள் இனி போறது ரெண்டாவது ரோக்கு, ஒரு ரோ கீழ் நோக்கி வந்திருக்கீங்க, விளங்குதா? அப்ப இதுல இருக்கிற ஃபார்முலா எல்லாம் ஒவ்வொன்றால கூடும். அப்ப என்னென்று வரும், பி ஒன் பி டூன்னு மாறும், பிளஸ் சி ஒன் சி டூன்னு மாறும், டி ஒன் டி டூன்னு மாறும், இ ஒன் இ டூன்னு மாறும், விளங்குதா? சோ இப்ப இதுதான் வந்திருக்கு. அப்ப குலம் என்ன, குலம் வைசா கொப்பி வண்ணைக்கு எப்படி மாறுது, அதே மாதிரி கீழே ரோ வைசா கொப்பி வண்ணைக்கு எப்படி மாறுதுன்றது உங்களுக்கு தெளிவா இருக்கும். இது நான் இப்போதைக்கு இதை நான் ஓரளவுக்கு முடிச்சாலும் நிச்சயமா இது இந்த தொடர்ச்சி இருக்கு. நாங்கள் இதை மாற்றம் அடையாமலும் செய்யலாம், கொப்பி வண்ணைக்கு அது மாறக்கூடாதுன்னு வச்சா சில டெக்னிக்கை பாவிக்கலாம், அதை நான் இப்ப சொல்லல. ரைட், இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த போர்டு இருக்க பாருங்க, இப்படி இருக்குன்னு வைப்போம். இப்ப எங்களுக்கு டி டென்ல கவனிப்போம், டி டென்ல இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈக்குவல் ஏ நைன் பிளஸ் பி நைன் பிளஸ் சி நைன் இருக்கு, சரியா? இப்படி ஒரு ஃபார்முலா டி டென் என்ற கலத்துல உள்ளோடு செய்திருக்காங்க. உங்களுக்கு அந்த பணித்தால நேர இப்ப பார்க்க வேண்டிய தேவை இல்லை, நீங்க இப்படி யோசிக்கணும். டி டென் என்ற கலத்துல இப்படி ஒரு சூத்திரம் இருக்கு. நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த சூத்திரத்தை, ரைட், டி டென்ல இருக்கிற இந்த சூத்திரத்தை கொப்பி பண்ண போறோம், டி நைன்டிக்கு கொப்பி பண்ண போறோம். டி தொண்ணூறு அது இங்கே ஒரு கலம் தானே, டி நைன்டி என்று ஒன்று இருக்கு. ஸோ கொப்பி பண்ண போறோம். கொப்பி பண்ணினா உங்களுக்கு தெரியும் இந்த சூத்திரம் கட்டாயமாக மாற்றமடையும், சரிதானே? மாற்றமடையும் என்று தெரியும். டி நைன்டியில இருக்கிற சூத்திரம் என்ன? டி நைன்டியில இப்ப என்ன சூத்திரம் இருக்கும்? நான் குறிப்பிட்டு சொல்லல, நீங்கள் தெரிஞ்சபடியே முயற்சி கொண்டதுக்காக. டி நைன்டியில இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்தோ அல்லது கம்ப்யூட்டர் இருந்து தான் செய்யணும் வண்டி இல்லை. இப்ப நான் சொன்ன ஐடியா வழங்கி இருந்தா நீங்க சொல்லலாம், மேலால சொல்லலாம். சிறியொரு விடயம், நீங்க சொன்னதை நான் இதில் எழுதியிருக்கிறேன், சரியோ தவறோன்னு பார்ப்போம். வேறு யாராவது பிள்ளைகள் வேறு ஆன்சர் வச்சிருந்தா, நீங்க சொன்னது ஈக்குவல் ஏ எயிட்டி நைன் பிளஸ் பி எயிட்டி நைன் பிளஸ் சி எயிட்டி நைன், நான் அப்படியே எழுதியிருக்கேன். வேறு யாராவது பிள்ளைகள் இது சரியா இல்லை வேறு யாராவது ஆன்சர் சொல்லக்கூடிய ஆக்கம்? அவ சொல்லிட்டா தானே சரியா தானே இருக்கு. பாப்போம், கவுனிங் அப். டி டென்னில் இருக்கப்போ ஏ நைன் பி நைன் சி நைன் என்று இருந்தது, இப்போ அதனால் டி நைன்டிக்கு கோப்பி பண்ணுறது. அப்போ நீங்கள் என்ன முதல் பார்ப்பீங்க, எது மாறுது, குலம் மாறுதா ரோ மாறுதா? எது மாறுது? குலம் மாறையில, டியில் தான் இருந்த நாங்கள் இனி போக போகிறதும் டிக்கு தான், குலம் மாறையில. ஸோ குலம் மாறையில் என்ன முடிவு இப்போ கூட மனதில் வந்துடும், உங்களோட சூத்திரத்தில் இருக்கக்கூடிய குலம் எதுகும் மாறாது, ஏயும் மாறாது பியும் மாறாது சியும் மாறாது என்று முடிவு வந்துடும். இது முதலாவது, சரி சரி. அப்ப இது மாறுது, ரோ தான் மாறுது. ஆனா என்ன பிரச்சனை, பத்தாவது ரோவில இருந்து நாங்கள் பதினோராவது ரோவுக்கு போகல, பதினோராவது ரோவுக்கு போயிருந்தா இதெல்லாம் உண்டால கூடியிருக்கும், ஒன்பது பத்தாயிருக்கும், ஒன்பது பத்தாயிருக்கும், ஒன்பது பத்தாயிருக்கும், உண்டால கூடியிருக்கும். விளங்கல, இப்ப ஏ டி டென்னில இருக்கிறது, இப்ப ஒன்னில இருந்தா தான் எங்களுக்கு தெரியும், நைன்ல இருந்தா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. டி டென்னில் இருக்கிறது, சும்மா சொல்றேன்னா, டி டென்னில் இருக்கிறது டி லெவனுக்கு கொப்பி பண்ணப்பட்டா, ரைட், டி டென்னில் இருக்கிறத டி லெவனுக்கு கொப்பி பண்ணினா இது எப்படி மாறும்னு பாருங்க. பத்தாவது ரோவில் இருந்த நீங்க பதினோராவது ரோவுக்கு போறீங்க, பத்தாவது ரோவில இருந்து பதினோராவது ரோவுக்கு போறீங்கன்னா ஒரு ரோ கீழ் நோக்கி வந்திருக்கீங்க. அப்ப இங்க என்ன நடக்கும், எல்லாம் உண்டால கூடும். அப்ப இப்ப உண்மையாக என்ன வந்திருக்கும், இதுல
A9 A10 ன்னு மாறி இருக்கு, B9 B10 ன்னு மாறி இருக்கு, C9 C10 ன்னு மாறி இருக்கு. புலங்களா இது அங்க D10 ல இருந்து D11 க்கு போயிக்க. ஆனா இப்ப நீங்க வேண்டியது D90 க்கு. இப்ப D90 என்றப்பல ஒவ்வொண்டையும் மணி கொண்டு வரதா, D11 க்கு எப்படி இருக்கும், D12 க்கு எப்படி இருக்கும், D90 இல்ல. சோ கட்டாயம் அப்படி எண்ணேனா அப்ப எப்படி யோசிங்க, உங்க மேத்ஸ் தான எப்படி யோசிங்க, மூளையை பாவிக்கணும். 10 ல இருக்கேக்க இதுல பாருங்க, இது 9 அண்ட் இருந்து இது 9 அண்ட் இருந்து இது 9 அண்ட் இருக்கு. அதாவது இங்க 10th ரோவில இருக்கேக்க சூத்திரத்துல இருக்கிற ரோ எல்லாம் 9 9 அண்ட் இருக்கு. அதாவது ஒன்று குறைஞ்சிருந்தது, ஒன்று குறைஞ்சிருந்தது. அப்ப நாங்கள் D90 போய்க்கு என்ன நடக்கும், இங்க 10th நண்டு நாங்கள் 90 வந்திருக்கிறோம். அப்ப 10th நண்டு நாங்கள் 90 வந்திருக்கோம்டா, நீங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா, என்ன முடிவு செய்துட்டீங்களா, என்னண்டு ரோ எல்லாம் மாறப்போதுன்னு முடிவு செய்துட்டீங்க. அப்ப 10th இருக்கேக்க இது 9 இது 9 இது 9 ஒன்று குறைஞ்சிருந்தது. அப்ப 90 வரைக்க 10th 90 வந்துட்டீங்கன்னா இந்த ரோ எப்படி வந்திருக்கும், 89 வந்திருக்கு. பாருங்க 10th இருக்கைக்கு ஒன்று குறைஞ்சிருக்கு. அப்ப 90 இருக்கைக்கு ஒன்று தானே குறைஞ்சிருக்கணும், 89. பாருங்க 10th இருக்கைக்கு 9, சோ இங்கேயும் 89. 10th இருக்கைக்கு 9, இங்கேயும் 89. ஒரு வழியில இதுல 8 இருந்திருக்கா, C8 இருந்திருந்தா 10th இருக்கைக்கு 2 குறைஞ்சிருந்திருக்கு. அப்ப 10th இருக்கைக்கு 2 குறைஞ்சிருந்தா 90 இருக்கைக்கு 10 குறைஞ்சு இது 88 வந்திருக்கும். நீங்க சொன்ன ஆன்சர் சரி, இப்படிதான் வந்திருக்கு. இதுக்காக நான் விசேடமா இந்த கேள்வியை படிப்பிக்கணும் எதிர்பார்க்க கூடாது, நீங்க யோசிங்க. சோ இதுல நான் C9 அண்டே போட்டுக்கொள்றேன். சோ இது C9 என்று சொன்னா இதுல ரைட் உங்களுக்கு இதுல உங்களுக்கு C89 என்ற ஆன்சர் வந்துருக்கு. இவ்வாறாக தான் இந்த மாற்றம் வருது. பிள்ளைங்கதான் அப்ப இது நாங்கள் செய்து கொண்டு போய்க்கு இப்படியான கேள்வி கணக்க வரும். இப்ப உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி நீங்க கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினா ரோ மாறிக்கொண்டிருக்கும். அப்ப ரோவிண்ட மாற்றத்தை வச்சுக்கொண்டு நீங்க எப்படி மாறினது தீர்மானிப்பீங்க. கிடையாக நீங்க கொப்பி பண்ணி போனீங்கன்னா குலம் தான் மாறும். சோ குலம் எப்படி மாறும்ன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ரைட், இப்ப இதுக்கு வாங்க திருப்பி. இங்க கவனிங்க பிள்ளைகளுக்கு, இப்ப நாங்கள் இந்த சூத்திரத்தை கொப்பி பண்ணி இந்த மூன்று கீழே உள்ள மூன்று கலத்திலையும் பேஸ்ட் பண்ணி பெருமானத்தை கண்டிருக்கிறோம். ஓகே அது சரி. ஆனா நீங்க அவதானிச்சிருப்பீங்க, நாங்கள் 4 படிமுறைகளை தாண்ட வேண்டி இருந்தது. எது 4 படிமுறை? முதல் E1 தெரிவு செய்தோம், செலக்ட் பண்ணினோம். பிறகு என்ன செய்தோம், கொப்பி என்ற பட உருவின் மீது கிளிக் பண்ணினோம். சரியா, கொப்பியில கிளிக் பண்ணினோம். மூணாவது என்ன செய்யணும், இவ்வளவுத்தையும் செலக்ட் பண்ணினோம். E2 இருந்து E4 மட்டும் செலக்ட் பண்ணினோம். நாலாவது என்ன செய்தோம், பேஸ்டுக்கு மேல செலக்ட் என்ன சொடுக்கினோம், கிளிக் பண்ணினோம். உங்களுக்கு தெரியும் இந்த 4 ஸ்டெப் செய்யக்கு எங்களுக்கு ஒரு நேரம் போகும். என்ன 3-2 விழா ஒரு ப்ராக்டிக்கலா நாங்கள் செய்யக்கு இப்படி கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு 4 ஸ்டெப் போறதால நேரம் போகும். அதால எம்எஸ் எக்ஸல்ல இந்த கொப்பி பேஸ்டை நீங்க ஷார்ட்கட்டாயும் செய்யலாம். ஒரு குறுக்கு வழியில வேகமா செய்யறதுக்காக அவர்கள் இன்னொரு வழியையும் ஏற்படுத்தி தந்திருக்கணும். உண்மையாக பார்த்தால் இதுதான் முறை, இந்த ஒரு முறையை பாவிச்சுதான் நீங்க செய்யணும். அதனால கொஞ்சம் வேகம் என் ப்ராக்டிக்கலா செய்யக்கே இப்ப பாருங்க, மவுஸை நாங்கள் இங்க எடுக்கிறோம் அப்புறம் அங்கே எடுக்கிறோம், கொஞ்சம் டைம் போகுது. ஸோ இதை வேகமா செய்யறதுக்காக நாங்கள் இலகுவான ஒரு முறையை பயன்படுத்தலாம். அப்படி என்ன நான் செய்யறேன், இது ஒருக்கா டிலீட் பண்ணிட்டு இப்ப நான் இந்த ஃபார்முலாவை என்டர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளணும். சரி, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்ப எங்களுக்கு 280 வந்துட்டு, நான் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். எல்லாரும் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ஜூமா கூட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளை இந்த கலை சுட்டுவான கொண்டு போய் E1க்கு விடுங்க. அதாவது நீங்க கலத்தை செலக்ட் பண்ணுங்க, E1 தெரிவு செய்யுங்க. எல்லாரும் நல்லா கவனிப்போம், இந்த கலை சுட்டுவானின் வலது பக்க கீழ் மூலைய வடிவப்பார். கலை சுட்டுவானின் வலது பக்க கீழ் மூலையில ஒரு சிறிய ஒரு சதுரம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜூமா கூட்டுறேன், இல்ல ஃபுல் ஜூமுக்கு வந்துட்டு. சோ இந்த வலது பக்க கீழ் மூலை இது இல்லையா, மவுஸ் பாயிண்டர் பாக்காதீங்க, மவுஸ் பாயிண்டர்ல ஒரு சக மாதிரி இருக்கு, அதை பற்றி நான் கதைக்கல. இந்த செல் பாயிண்டர்ல கீழ் பக்கம் அதுல ஒரு புள்ளியா தெரியுது பாருங்க, ஒரு ஒரு கருப்பு, அதை நாங்க சொல்லுவோம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபில் ஹேண்டில்னு சொல்றது. அதற்கு பேர் ஃபில் ஹேண்டில், தமிழ்ல நிரப்பு பிடின்னு சொல்லுவோம். ஃபில் ஹேண்டில், நிரப்பு பிடி.
எது நிரப்பு பிடின்னு சொல்றது அந்த கலை சுட்டுவானின் வலது கீழ் மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சதுரம் மாதிரியான அமைப்பை நாங்கள் சொல்லுவோம் நிரப்பு பிடி ஃபில் ஹேண்டில். ஸோ அந்த ஃபில் ஹேண்டிலுக்கு நேர நாங்கள் மவுஸை கொண்டு போவோம், சரியா? ஃபில் ஹேண்டிலுக்கு நேர நான் மவுஸை கொண்டு போறேன். கொண்டு போனா பாருங்க, மவுஸ் சாதாரண மவுஸ் வந்து அங்களை அது இந்த பனித்தாள் ஒரு சக அடையாளத்தில் இருக்கு. பாருங்க, இப்போ நீங்கள் மவுஸை பார்க்குறீங்க, அந்த ஒயிட் கலரில் சக அடையாளம் மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஃபில் ஹேண்டிலுக்கு நேர நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மேலே நோர்மலாக ஒரு ப்ளஸ் மாதிரி, ஒரு பிளாக் கலரில் ப்ளஸ் மாதிரி மாறிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறது எல்லாத்தையும் நான் அந்த இஃபெக்ட் இருக்கா டிலீட் பண்ணி விடுறேன், உங்களுக்கு அது இலகுவாக தெரியும். ஸோ இப்போ பாருங்க, அந்த அதுக்கு மேலே நான் கொண்டு போய் ஒரு ப்ளஸ் கருப்பு ப்ளஸ், இந்த நேரம் நீங்கள் கிளிக் பண்ணுங்க, ரைட்? அதாவது அந்த ஃபில் ஹேண்டிலுக்கு மேலே கிளிக் பண்ணி இழுங்கோ, ட்ராக் பண்ணுங்கோ, எங்கே மட்டும் உங்களுக்கு பேஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் இழுங்கும். மவுஸை விடக்கூடாதா? இழுங்கும். இப்போ மவுஸை விடுங்கோ, அதாவது மவுஸின் அந்த லெஃப்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிறத விடுங்க. நான் இப்போ விட்டுட்டேன். இப்போ பாருங்க, பெருமானம் வந்திருக்கு. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஃபார்முலா எல்லாம் இருக்காண்டு நிச்சயமாக இருக்கு, ரைட்? அதே மாதிரி இப்போ இதில் கிளிக் பண்ணி உண்மையாக இப்போ என்ன நடந்திருக்கு, நான் இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுக்கேக்க கொப்பி பேஸ்தான் பிள்ளை நடந்திருக்கு. அந்த குறிக்கப்பட்ட சூத்திரம் கொப்பி பண்ணப்பட்டு ஒவ்வொரு கலத்துக்குள்ளேயும் பேஸ்ட் பண்ணப்பட்டு வந்திருக்கு. அப்போ இது கொஞ்சம் வேகமாக செய்கிறதுக்காக பிரிதாள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 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 என்ன ஒரு வசதி. நாங்கள் முதல் நாலு ஸ்டெப்பில் கொப்பி பேஸ்ட் செய்கிறது தான் உண்மையாக நியமமான அல்லது ஒழுங்கான முறை. அந்த முறையில் எங்களுக்கு நேர விரியம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்கள் இலகுவாக அந்த ஃபார்முலாவை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். திருப்பி ஒருக்கா பார்ப்போம், எப்படி செய்கிறேன். முதல் அந்த குறிக்கப்பட்ட கலத்தை நீங்கள் தெரிவு செய்யணும், அது எந்த கலம், சூத்திரம் இருக்கிற கலம். இப்போ என்னுடைய உதாரணத்தில் ஈவனுக்கு தான் சூத்திரம் இருக்குது, அதை தெரிவு செய்கிறோம் முதலாம் ஸ்டெப். ரெண்டாம் ஸ்டெப் என்ன செய்வீங்க, அந்த குறிக்கப்பட்ட அந்த கலை சுட்டுவானில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதி என்ன பெயர், நிரப்பு பிடி. ஸோ நிரப்பு பிடியை இப்போ நாங்கள் நிரப்பு பிடிக்கு மேலே எங்களோட மவுஸை கொண்டுருவோம். மவுஸ் இந்த ப்ளஸ் அடையாளம் வரும் மட்டும் நாங்கள் காத்திருக்கணும். அந்த அதுக்கு நேர சரியாக கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளம் வரும். அந்த நேரம் நீங்கள் அதை சொடுக்கி கிளிக் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணணுமோ அவ்வளவு தூரத்துக்கு விழுங்க, சரி? ஸோ இறுதியாக மவுஸை விடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ முதல் கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கு எப்படி அந்த ஃபார்முலா மாற்றம் அடைஞ்சிதோ அதே மாதிரி தான் இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்புறம் யோசிக்கூடாது இப்போ வித்தியாசம் ஏதாவது நடந்திருக்குமாண்டு, அதே மாதிரியும் மாற்றம் அடைஞ்சிருக்கு. நீங்கள் வேணுமெண்டா செய்யலாம், என்னெண்டு பிள்ளைகள் இதை மாறியும் செய்யலாம். மற்றதுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். எப்படி, நாங்கள் அந்த F1க்கு பேஸ் பண்ணி காணும்போது இதை F1க்கு பேஸ் பண்ணுறேன்னா நிரப்பு பிடிக்கும் மேலே கொண்டு போய் F1க்கு எழுங்க, மற்ற பக்கம் எழுங்க. இப்போ பாருங்க மாறி வந்திருக்கு. அப்போ ஃபில் ஹேண்டில் நீங்கள் பாவிக்கிறது எப்போ ஈஸியன்னா, என்ன நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்ய கூடுதலாக பாவிச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு என்ன நாலு ஸ்டெப்புக்கு நேரம் போக வேண்டதுக்காக நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் ஒரு எக்ஸாமுக்கு முகம் கொடுக்குற ஒரு மாணவர்ன்ற முறையில் கட்டாயமாக ரெண்டு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கும். ரெண்டும் ஒன்றுன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சில பிள்ளை யோசிக்கிறது இந்த ஃபில் ஹேண்டில் பிடிச்சி இழுக்கிறது ஏதோ என்ன ஒரு என்ன ஒரு மேஜிக் நடக்குதோ அல்லது வித்தியாசம் நடக்குது, அதுலேயும் கொப்பி பேஸ்ட் தான் நடக்குது, சரிதானே பிள்ளைகள், ரைட்? ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு சூத்திரம் எப்படி கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க மாற்றம் அடை இருந்த விடயம் எல்லாருக்குமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் குழப்பம் இருக்காது, இது மிக முக்கியமானது, சரி, ரைட்? இனி நாங்கள் இன்னொரு மிக முக்கியமான விடயத்துக்கு வரப்போகிறோம். ஆனால் உண்மையாக இனி பார்க்குற விடயம் உங்களுக்கு மிக ஈஸியாக இருக்கு. இது உங்களுக்கு விளங்கிடுதுன்னு சொன்னால் இனி நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விடயமும் மிக தெளிவாக உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும், ரைட்? இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் செய்த ஒரு இந்த இந்த கண என்ன இந்த கணித்தல்ல எங்களுக்கு ஒரு இடர்பாடு வந்து வந்தது என்னென்னா, இந்த நாலு எண்களையும் நீங்கள் கூட்டினீங்க. நாலு எண்களையும் கூட்டி கூட்டுத்தொகையை காட்டுறதுக்கு தான் இந்த சூத்திரம் எழுதினீங்க. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நாலு எண்களை கூட்டுறதுக்கு ஓகே நாங்கள் A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 ப்ளஸ் D1 எழுதிட்டோம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு இப்படி அருகருகே இருக்கிற ஒரு 20 எண்ணை கூட்டணும் வைப்போமே. A1க்கு ஒன்று இருக்குது, B1க்கு ஒன்று இருக்குது, C1க்கு ஒன்று இருக்குது, D1க்கு, E1க்கு, F1க்கு, இப்படியே போகுதுன்னு வையுங்க. 20 எண்கள் அந்த ரோவில் கிடையாயிருக்கு. அந்த 20 எண்ணையும் கூட்டி அங்கால 21வது கலத்தில் உங்களுக்கு கூட்டுத்தொகை வரணுமெண்டா, யோசி பாருங்க, நீங்கள் ஃபார்முலா எழுதேக்க அது மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை வரப்போகுது. அப்போ விரிதாள் இருந்தாலும் கூட விரிதாள் என்ற மென்பொருள் கணித்தல்களை இலகுவாக்குறதுக்காக தான் வந்தது.
ஸோ அப்படி ஒரு மென்பொருள் இருந்தாலும் கூட பாருங்க உங்களுக்கு ஒரு இடர் வருது. ஏன் நீங்கள் யோசிப்பாங்க ஒரு ஃபார்முலா ஈக்குவல் ஏ ஒன் பிளஸ் பி ஒன் பிளஸ் சி ஒன் பிளஸ் டி ஒன் பிளஸ் இ ஒன் பிளஸ் எஃப் ஒன் இப்படி எழுதி கொண்டு போறது இலகுவா இல்லையே. ஸோ அதால எங்களுக்கு இப்படியான கொஞ்சம் கணித்தல்களை இலகுவாக்குறதுக்காக இந்த விரிதாள் மென்பொருட்களில் சில விசேடமான சூத்திரங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சில கணித்தல்களை செய்யறதுக்காக சில சூத்திரங்களை விரிதாள் மென்பொருள் தன்னகத்தை கொண்டிருக்கு. அந்த சூத்திரங்களின் உதவியோட நாங்கள் இலகுவில கணித்தல்களை செய்யலாம். அப்படியான சூத்திரங்களை நாங்கள் சார்புகள் என்று சொல்லுவோம். ரைட், சார்புகள் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்றது. சார்புகள், சார்புகள் என்றதும் ஒரு சூத்திரம் தான். ஆனால் இப்ப நாங்கள் இப்ப எழுதின சூத்திரங்கள் எல்லாம் பிள்ளைகள் முழுக்க முழுக்க எங்களுடைய கணிதத்தின் அமைப்பில நாங்கள் செய்திருக்கோம். ஈக்குவல் 50 சக 60 என்று எழுதுறதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்திருக்கோம், ஈக்குவல் 50 எந்த செல்லில் இருக்கோ அதின் அட்ரஸும் பிளஸ் 60 எந்த செல்லில் இருக்கோ அதின் அட்ரஸும் போட்டிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உண்மையா பார்த்தா கணினியே அதுல தொடர்புடையில்லை, எக்ஸலே அதுல தொடர்புடையில்லை, மேக்ஸத்தானே செய்திருக்கோம். எல்லாம் முகவரி ஒன்றுதான் விரிதாளோட தொடர்பட்டிருக்கு எவ்வளியன் மற்றும்படி முழுக்க மேக்ஸ். ஆனால் இப்ப நாங்கள் இனி செய்ய போறது அந்த சூத்திரங்களா சார்புகள் என்று சொல்றதில்ல. அவர்கள் ஏற்கனவே இந்த விரிதாள் மென்பொருள் இப்படி கூட்டுறதுக்கு அல்லது பெருக்கிறதுக்கு வகுக்கிறதுக்கு இப்படியாக அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி இருக்கார். அதை போய் நாங்கள் பயன்படுத்த போறோம். இப்படியான சூத்திரங்களை சார்புகள் என்று சொல்றது. ரைட், ஸோ இதில் எங்களுக்கு 5 சார்புகள் தெரிஞ்சிருக்கணும். 5 விதம் இல்லை, 5 வகை இல்லை, 5 கணித்தல்கள், 5 விதமான கணித்தல்களை செய்யறதுக்கு உங்களுக்கு 5 சார்புகள் தெரியணும் அண்டு உங்களோட பாடத்திட்டம் எதிர்பார்க்குது. ஆனால் ஒரு விரிதாள் மென்பொருளில் நூற்றுக்கணக்கான இவன் ஆயிரக்கணக்கான சார்புகள் இருக்கு. அதில் இருந்து 5 சார்பு உங்களுக்கு தெரிந்தா போதும். ரைட், மேலதிகமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. எங்களோட பாடத்திட்டத்துக்கு 5 மாத்திரம் போதும், மிக இலகுவானது. ரைட், நாங்கள் இப்ப ஆரம்பத்துல பார்ப்போம். இதை நான் இனி அழிச்சு கொள்றேன், டிலீட் பண்ணிக்கொள்றேன், எங்களுக்கு இது வேண்டாம், அதாவது இந்த சூத்திரம் வேண்டாம். ரைட், இப்ப பார்ப்போம் இல்லையா, கவனிச்சுக்கணும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த 4 எண்ணையும் கூட்டி கூட்டுத்தொகையை ஈவன்ல காட்ட போறேன். நான் முதல் செய்ததான் திருப்பியும் செய்ய போறேன். ஆனால் இப்ப நாங்கள் பயன்படுத்தின இந்த கணிதத்தை அடிப்படையாக கொண்ட சூத்திரத்தை பயன்படுத்தாமல் இப்ப நான் சொன்னதானே இந்த விரிதாள் மென்பொருள்ல காணப்படுற இந்த விசேட சூத்திரமான இந்த சார்பை பயன்படுத்த போறேன். கூட்டுறதுக்கு பொதுவாக இந்த சார்புகள் எல்லாம் ஒரு ஆங்கில சொல்லோட தொடங்கும். உங்களுக்கு தெரியும் ஈக்குவல் அடையாளத்தோட தொடங்கும், ஏன்னா அது சூத்திரம் தானே. ஸோ ஈக்குவல் அடையாளத்தோட தொடங்கி பக்கத்து ஒரு ஆங்கில சொல் வரும். ஸோ கூட்டுறதுக்காக விரிதாள் மென்பொருள்ல பயன்படுத்துற அந்த சார்பை நாங்கள் சம்மன்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல சம்மண்டா கூட்டல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அவர்கள் இந்த சார்புக்கு சம்மன்று பேர் வச்சிருக்கிறோம். ஸோ அப்படி துவங்கும்னா ஈக்குவல் சம் வந்து தொடங்குவீங்க, ESUM சம். கவனிச்சுக்கொள்ளுங்கன்னா இல்லை பிரக்கெட், இல்லை பாருங்க பிள்ளை, நீங்கள் பிரக்கெட்டை போட்ட உடனே கீழே ஒரு ஒரு உதவிக்காக உங்களுக்கு ஏதோ ஒன்று காட்டுது. அது சம் வந்து போட சொல்லுது, அப்புறம் சிம்பிள் பிரேக்கெட் போட சொல்லுது, நம்பர் 1, நம்பர் 2 அப்படி போட சொல்லுது. இது பொதுவாக என்னென்னா இந்த சூத்திரம் எப்படி எழுதணுமென்ற ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு உதவிக்காக இருக்கு. நாங்கள் இதை பொதுவாக விதி என்று சொல்லுவோம். இந்த சூத்திரம் எப்படி எழுதணுமென்ற விதி, அந்த எப்படி எழுதணுமென்ற விதியை நாங்கள் சின்டெக்ஸ் என்று சொல்றது. நான் லெவல்லையும் அது வெறும் பிற சொல்றேன்னா சின்டெக்ஸ், SYNTEX, சின்டெக்ஸ் என்ற விதி. இந்த இந்த சார்பை எப்படி எழுதுறது, ஏன் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் எழுதினா கணினிக்கு விளங்காது. ஸோ சில விதி முறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் எழுதணும். அப்போ அந்த விதி சொல்லுது சம் மண்டு போட சொல்லி, ஈக்குவல் வெறும் அது ஓகே சம் போட்டுட்டோம். அப்புறம் பிரேக்கெட், சிம்பிள் பிரேக்கெட் போட சொல்லுது போட்டுட்டோம். அப்புறம் நம்பர் 1 கேட்குது. நம்பர் 1 என்ன, நீங்கள் கூட்ட வேண்டிய முதலாவது எண். ஸோ இது 70. ஆனால் நாங்கள் 70 என்ன பண்ண போகிறது இல்லை, ஏன்னா 70 என்ன பண்ண நாங்கள் அப்புறம் கொப்பி வாங்கி பேஸ்ட் பண்ணிக்க பிரச்சனை வரும். ஸோ 70 எந்த செல்லில் இருக்கோ அது அதை நீங்கள் என்ன பண்ணணும். நம்பர் 1 முதலாவது எண், நீங்கள் கூட்ட வேண்டிய முதலாவது எண் எந்த கலத்தில் இருக்கோ அதனுடைய முகவரி. எங்க பிள்ளை இருக்கு, A1 தானே. ஸோ A1 கவனிச்சுக்கணும். அடுத்தது இந்த பாருங்க, இந்த அமைப்பின் படி, அந்த சின்டெக்ஸின் படி, விதியின் படி கமா இருக்குது. ஸோ கமாவை போடுவோம். அடுத்த கேட்குறேன் நம்பர் 2, அதில் பிரேக்கெட் இருக்கு, எங்களுக்கு பிரேக்கெட் தேவையில்லை. நம்பர் 2 எது பிள்ளை, நம்பர் 2 65 தானே கூட போறீங்க, 65 போடாதீங்க, அது எங்கே இருக்குது, B2 போடும். ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா நம்பர் 3, அதுக்கு 3 கமா இருக்கு. ஸோ கமாவை போடுவோம்.
பாருங்க நாங்க என்டர் பண்ண என்டர் பண்ணா அந்த அமைப்பில அந்த நம்பர் நம்பர்ஸ் கூடி கொண்டு போகுது. சோ இப்ப கேக்குறாரு நம்பர் த்ரீ என்டர் பண்ண சொல்றாரு. என்னுடைய நம்பர் த்ரீ எது பிள்ளை என்பது தானே, சாரி பி பி டூ இல்ல பி ஒன் ரைட் கம. அடுத்தது எங்க இது எண்பது தானே, எண்பது அங்க இருக்குது சி ஒன் தானே, சோ சி ஒன். அடுத்த இப்ப கேக்குறேன் நம்பர் ஃபோர் என்டர் பண்ண சொல்லி, சோ கம போடுற நம்பர் ஃபோருக்கு முன்னுக்கு ஒரு கம இருக்கு, கம எது பிள்ளை டி ஒன் எல்லாம் என்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்பர் ஃபைவ் கேக்குறது என்னட்ட இல்ல கூட்டுறதுக்கு இவ்வளவு தான் இருக்கு, சோ பிரேக்கெட்டை முடிச்சுக்கொள்ளும். சரி பாருங்க ஈக்குவல் சம் ஏ ஒன் கம பி ஒன் கம சி ஒன் கம டி ஒன் இடையில பிளஸ் ஒன்றும் போடுறது இல்லை. பிளஸ் போடுறது சாதாரண கணிதத்தை பயன்படுத்தி நாங்கள் எழுதுற சில எளிய சூத்திரங்களுக்கு மட்டும்தான் கூட்டுறோம். இது அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் இந்த அமைப்பில். அப்ப அந்த அமைப்பின்படி முதல் சம்மண்டு போட்டு பிறகு கூட்ட வேண்டிய கலங்கள் எல்லாத்தையும் கம பண்ணி செப்பரேட் பண்ணணும். இப்ப நீங்கள் என்டர் கீ அழுத்துங்க பாருங்க, என்டர் கீ அழுத்தினா அதே ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப இப்ப அடுத்த வரது இ டூவில இவ்வளவு எண்ணையும் கூட்டுறதா இருந்தா, ரைட் இ டூவில இவ்வளவு எண்ணையும் கூட்டுறதா இருந்தா நீங்க ஈக்குவல் சம்மண்டு டைப் பண்ணி பிராக்கெட்டுக்குள்ள அதே மாதிரி பாருங்க ஐம்பத்தாறு அங்க இருக்கு பிள்ளை ஏ ஒன் சாரி ஏ டூ கம இது பி டூ அங்க இருக்குது சாரி நாற்பத்தஞ்சு அங்க இருக்குது பி டூ கம எண்பத்தி ஏழு அங்க இருக்குது சி டூ கம எண்பது அங்க இருக்கு டி டூ. இப்ப பிராக்கெட்டை முடியுங்க என்டர் பண்ணி பாருங்க வரும். ஆனால் இப்ப யோசிச்சு பாருங்க நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நீங்க கூட்டிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஏன் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம், நாங்கள் எழுதின சூத்திரத்தை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அது சார்பாக இருந்தாலும் கூட, ஏன் சார்புன்றது ஒரு சூத்திரம், சார்பாக இருந்தாலும் கூட நீங்க கொப்பி பண்ணலாம். சோ இப்ப நீங்க இந்த இந்த சார்பை கொப்பி பண்ணி E2க்கு கொண்டு வந்தா என்ன நடக்கும், நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், என்ன நடக்கும், நாங்கள் ஒரு ரோவில இருந்து அடுத்த ரோவுக்கு போறோம். சோ இந்த ரோ எல்லாம் மாறும், ஏ ஒன் ஏ டூ ஒன்று மாறும், பி ஒன் பி டூ ஒன்று மாறும், சி ஒன் சி டூ ஒன்று மாறும், டி ஒன் டூ டி டூ ஒன்று மாறும். கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பாமே, நீங்கள் ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணுமே, கொப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ ஃபில் ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்க பிள்ளை நீங்கள் செக் பண்ணி பாருங்க, இதான் டவுட் என்ன, 220 வந்த இடத்த இன்னும் வந்திருக்க மட்டும் பாருங்க, டபுள் கிளிக் பண்ணி பாருங்க ஈக்குவல் சம் ஏ ஃபோர் பி ஃபோர் சி ஃபோர் டி ஃபோர் மாறி இருக்கு. ஆனால் நான் என்டர் பண்ணிக்க இதையா என்டர் பண்ணினான் இல்லையேன்னு ஈக்குவல் சம் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் தான் என்டர் பண்ணினாங்க, அது இப்படி மாறி இருக்கு, கிளியரா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இப்ப நான் என்டர் பண்ணினது சார்பு. அப்ப உங்களுக்கு சொல்ல எக்ஸாம்ல அவர் இப்படி ஒன்ன தந்துட்டு கொஞ்சம் எண்களை தந்துட்டு இ ஒன்னில அந்த முதல் நாலு எண்களின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு ஒரு சார்பு எழுதும் போண்டா, நீங்கள் முதல் நாங்க பாவிச்சிருந்தான் எது ஈக்குவல் ஏ ஒன் பிளஸ் பி ஒன் பிளஸ் சி ஒன் பிளஸ் டி ஒன் அது எழுதக்கூடாது, அது சார்பு இல்லை. அப்ப சார்பு கேட்டா நீங்க இதே எழுதலாம், இது சூத்திரம் சொன்னாலும் கூட இது எழுதலாம். நான் சார்பு சூத்திரத்தின் விளக்கத்துக்கு பிரபாகம், சோ இது சரி. ஆனால் ஆனால் இதுல கூட இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொன்னா இப்ப இதுலயே பாருங்க பிள்ளை, இப்ப நாங்கள் நாலு எண்களை கூட்டுறதுக்கு ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன் கம போட்டு எழுதிக்கிறீங்க. இதே பாருங்க நான் முதல் சொன்ன அதே பிரச்சனை, 20 எண்ணை கூட்டுறதுண்டா ஏ ஒன் கம பி ஒன் கம சி ஒன் கம டி ஒன் கம இ ஒன் கம எஃப் ஒன் இப்படி எல்லாம் எழுதுவோம். அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், அப்படி நாங்கள் கணித ரீதியான சூத்திரத்தை பாவிக்கிறதுல எங்களுக்கு இடர்பாடு இருக்கு, நிறைய எண்கள் அடுத்தடுத்து வந்தா கூட்டுறது கஷ்டப்படுவோம், மெயின் ஃபோமியூலாம் பெருசாயிருக்கும், அதாலதான் இப்படி சார்பு வந்தேன்னு சொன்னேன். ஆனா அப்படி சார்பு வந்திருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடர்பாடு இருக்கு. ஒரு மூன்று நம்பரு நாலு நம்பரை கூட்டுறது ஓகே, இப்ப 20 நம்பரை கூட்டுறேன்னா இப்ப பாருங்க உங்களுக்கு 20 நம்பரையுமே இல்ல அப்படி இந்த சூத்திரத்துல டைப் பண்ணணும். அப்ப முதல் நீங்க சந்திச்ச அதே பிரச்சனை இதுலயும் சந்திக்கிற மாதிரி இருக்கு, ரைட்? ஆனால் இதுல அந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து கொள்ளலாம். எப்படி என்ன, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் கம பண்ணி போடுங்கோண்டு, ஓகே கம பண்ணி போடலாம், கம பண்ணி எப்ப போடணும்ன்றது நான் இப்ப தெளிவுபடுத்துறேன். இப்ப பாப்போம், நாங்க திருப்பி ஒரு ஃபார்முலாவை எழுதுவோம் ஈக்குவல் சம் கவுனிங் அப்ளை. இப்ப நீங்க பாருங்க கூட்ட வேண்டிய இந்த நாலு எண்ணும் ஒரு வீச்சில இருக்காண்டு பாருங்க, என்ன வீச்சு ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன், கல வீச்சு என்ன அடுத்தடுத்த கலங்களுக்கு இருக்கிறது, அது நிலைக்குத்தாவோ கிடையாகவோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கலங்கள் கல வீச்சு என்று சொல்லுவோம். சோ இப்ப நீங்க கூட்ட வேண்டிய இந்த நாலு எண்களும் ஒரு கல வீச்சில தான் இருக்கு, அதாவது ஏ ஒன்னில தொடங்கி டி ஒன் வரையான கல வீச்சு.
அப்ப நீங்க கூட்ட வேண்டிய எண்கள் ஒரு குறித்த கலவீச்சில இருந்தா நீங்க கம பண்ணி பாவிக்க வேண்டிய தேவை இல்லை. அது 50 எண்களை கூட்டுறதா இருக்கட்டும், 10 எண்ணை கூட்டுறதா இருக்கட்டும், இப்ப 100 எண்ணை கூட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் ஒரு குறித்த கலவீச்சில இருந்தா நீங்க கமவை பாவிக்க தேவையில்லை. சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த 4 எண்ணையும் கூட்ட போறேன். சோ முதலாவது இந்த கல வீச்சில் இருக்க முதலாவது எண் எங்க இருக்குது, A1 போறேன். இனி கம போட்டு B1 C1 போட தேவையில்லை. இதுக்கு பதிலாக இப்படி ஒரு குறியீடு நான் கல வீச்ச என்ன காட்டுறதுக்காக இப்படி ஒரு என்ன மெர்சில இஸ்டூன்னு சொல்லுவீங்க, இங்க கோலன் சொல்லுவோம், COLON கோலன். சோ அந்த கோலன் என்ற சிம்பிளை பாவீங்க. அது என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது, வீச்சுக்காக பயன்படுத்தப்படுது. அது போட்டா அதன் அர்த்தம் என்ன, அதுக்குள்ள பல கலங்கள் வரப்போகுது. அப்ப நீங்கள் இனி என்ன செய்யணும், இறுதி கலத்தை மட்டும் போட்டா சரி. உங்களோட கல வீச்சில இறுதியாக இருக்கக்கூடிய கலத்தின் முகவரி எதுவோ அதை போடுங்க. அதுக்குள்ள இறுதியாக இருக்கக்கூடிய அது D1 தானே, D1 டைப் பண்ணு. இப்ப நீங்களே பார்க்கலாம் பாருங்க, இதுல ஒரு என்ன ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணின மாதிரி வந்துடுது, உங்களோட வீச் ஃபுல்லா செலக்ட் ஆயிடுது. இப்ப பிரேக்கெட்டை முடி, =A1:D1. அப்ப இந்த கோலன் என்றதுக்குள்ள அது என்ன வீச்சை தானே காட்டுது. அப்ப அதே அர்த்தம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துட்டு, அது B1 வந்துட்டு, C1 வந்துட்டு. இப்ப நீங்கள் என்டர் கீ அழுத்தி பாருங்க, அதே ஆன்சர் வந்துருக்கு. அப்ப இனி மற்ற கீழே உள்ள கலங்களுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி டைப் பண்ணணுமா சூத்திரத்தை, இல்லை இதை கொப்பி பண்ணலாம். ஏன் கொப்பி பண்ணலாம் பாருங்க, நீங்கள் இதை கொப்பி பண்ணி கீழே போனா என்ன நடக்கும், நீங்க அடுத்த ரோக்கு தானே போறீங்க, A1 A2 மாறும். A2 அது பிள்ளை இதுதானே 56. D1 எப்படி மாறும், D2 மாறும். அப்ப எத்தனை, 80 தானே. சோ A2 இருந்து D2 மட்டும் உள்ளதான் இவ்வளவு நம்பரும். ஓகே, நான் கோப்பி பண்ணி பாப்பேன், நான் ஃபுல்லா கோப்பி பண்ணி காட்டல, இதுல கோப்பி பண்ணி காட்டுறேன் பாருங்க, 268 வந்துருக்கு, செக் பண்ணி பாருங்க. =A2:D2, அதாவது இதுல இருந்து இது மட்டும். இதே கீழே கோப்பி பண்ணி பாருங்க, இதை கோப்பி பண்ணியே போடலாமா, இதை கோப்பி பண்ணி கீழே எழுப்பும் ரெண்டுக்கும், 180 வந்திருக்கு பாருங்க. =A3:D3, அதான் A3:D3. அதே போல 220 செக் பண்ணி பாருங்க, A4:D4 விளங்குதான். ஸோ இந்த முறையில நீங்க இலகுவாக எத்தனை எண்களையும் கூட்டிக்கொள்ளலாம். ஆனா மிக முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த முறையில எல்லா எண்களும் ஒரு வீச்சில இருந்தா தான் இது சாத்தியம். அடுத்தடுத்து இருந்தா மட்டும்தான் நீங்க இதை பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களோட எண்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் சிதறி இருந்தா நிச்சயமா அந்த கமவை தான் பாவிக்கணும். அதாலதான் நாங்கள் அந்த என்ன அந்த ஃபார்முலாவை நாங்கள் டைப் பண்ணிக்க, நீங்க கீழே பாத்தீங்கன்னே அந்த நான் சொன்னதான அந்த விதி அந்த அமைப்பு, அது கமவை தான் காட்டிச்சு, ரேஞ்சை காட்டே இல்லை. ஏன் அப்படி காட்டே இல்லையா, பொதுவாக நாங்கள் கூட்ட வேண்டிய எண்கள் எல்லாம் ஒரு அடுத்தடுத்த வீச்சில் இருக்க வேண்டிய எதிர்பார்க்க இயலாது. அப்படி இருந்துட்டு அவங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆனால் அங்க இங்கேன்னு சொல்லி சிதறி இருந்தா உங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்க கமவால தான் கூட்டணும். ஆனா ஒரே வீச்சில் இப்ப நீங்க இப்படியான மார்க்ஸ் இப்ப ஸ்கூல்ல உங்களுக்கு ரிப்போர்ட் தெரியணும் தானே இப்படி, அப்ப பாத்தீங்கன்னா உங்களோட பேருக்கு பக்கத்து உங்களுடைய 9 பாட மார்க்ஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியா இந்த வீச்சை பாவிச்சு கூட்டிக்கொள்ளலாம், சரியா? அப்ப இன்றைய கிளாஸ்ல ஒரு புது முக்கியமான விடயம் ஆரம்பிச்சிருக்கிறோம், சார்புகள் என்ற ஒரு விடயம். அந்த சார்புகளை எப்படி பயன்படுத்துறதுக்கு அந்த சார்பு சம்மன்ற சார்பை நான் அறிமுகப்படுத்தி கூட்டுறதுக்கு பாவிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த சம்மை நாங்க ரெண்டு அமைப்பில் எழுதி பார்த்தோம், ஒன்று கம பண்ணி எழுதி பார்த்தோம், இரண்டாவது வீச்சை காட்டினோம். இன்னும் இந்த சம்மன்றது முடியலன்ற இதுலேயும் இன்னும் கொஞ்சம் விடயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். சம்மில சில இப்ப நான் எழுதின அந்த அமைப்பிலே சில மாற்றங்கள் செய்யலாம். ஸோ இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வார வகுப்புல பார்ப்போம். ஸோ உடனுக்குடன் என்ன படிக்கிறத விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. என் விரிதாள்ன்றது மிக முக்கியமானது, கணனிகளில் செய்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள் கட்டாயமாக செய்து பாருங்க. மற்றாக்கள் அந்த நான் முதல் சொன்னேன் ஒரு சூத்திரம் எப்படி மாறுதுண்டு அதை கட்டாயமாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, எழுதி பாருங்க. ஒரு 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 நான் இதில் எழுதின மாதிரி ஒரு கலத்துக்கு ஒரு சூத்திரத்தை எழுதுங்க, எழுமாறா வேறு ஒரு கலத்தை எடுத்து அதில் எப்படி மாறுதுண்டு பாருங்க. ஸோ இது விளங்கிட்டுனா இனி வார ஒரு விடயம் கடினமாக இருக்காங்க. ஸோ இந்த அளவில் இன்றைய கிளாஸ் நிறுத்திக்கொள்வோம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஓகே, நன்றி.